நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம எம்கேஜி. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல நாள் அமைன்னு சொல்ல நான் இரண்டு வேண்டி கேட்கிறேன். இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம கலக்கல் கோவிலுக்கு கௌபாய் தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் நிறைய ட்ரெஸ் கடை வீடியோ எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். அதில் எல்லா வீடியோலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பிரதர் கௌபாய் புதுசாக அப்டேட் வந்திருக்கும், கௌபாய் தீபாவளிக்கு எதாவது கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படிமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த தீபாவளி கலெக்ஷன் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த ஸ்பெஷலான ஒரு வீடியோ பிரதர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி நான் பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம தீபாவளி கலெக்ஷன் இல்லை, இது வந்து நியூ இயர் வரைக்குமே இருக்கும். ஓ சரிங்கண்ணா, சரி. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, ஓகே. இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க முடியும். எல்லாரும் இது வரைக்கும் வியூவர்ஸ் பார்த்துருக்கிறது வந்து நம்ம மோக்லி ப்ரோ பேசி தான் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. ஆமாம். அது இல்லாமல் இன்னைக்கு வந்தது பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக, விஜய் டிவியில் ஒரு செலிபிரிட்டி. செலிபிரிட்டி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சரவணன் மீனாட்சியில் மருதுங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஓகே. வேட்டையன் கூட வந்து அவர் சீட்டாடுற கேரக்டரில் வருவார். ஈரமான ரோஜாவில் அழகரன் கோ குரூப் கூட மருதுங்கிற கேரக்டரில் தான் வருவார். தேன்மொழி பிஇயில் பிஏல பார்த்துட்டிங்கன்னா இவரை வந்து பார்த்துட்டிங்கன்னா அரசாங்க அதிகாரியாக சுகுமாருங்கிற பேரில் வரார். அந்த செலிபிரிட்டி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே கொண்டு போக போகிறாரு. மோக்லி ப்ரோ நிறைய கேள்வி கேட்டிருக்காரு, அதனால் இன்றைக்கி அவர் என்னை கேள்வி கேட்குறாரு எப்படி கேட்பாங்க. ஓகே சார். எனிவேஸ் நான் வந்து பிஹைண்ட் த கேமராவே போய்க்கிறேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா என் சேனல் முடிஞ்சளவுக்கு எல்லாம் யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் இவர் சொன்ன சீரியல் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்களா எனக்கு கன்ஃபார்ம் தெரியல, பட் இருந்தாலும் உங்கள் சகோதரிகள் அம்மா அவங்ககிட்ட கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா செலிபிரிட்டி யாருங்கிறது தெரியும். ஸோ நானுமே அந்த செலிபிரிட்டி வரக்காக வெயிட் பண்ணிருக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போய் பார்த்துலாங்களா? கண்டிப்பாக. ஓகே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் நம்ம எம்கேஜி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அது நீங்கள் தான் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த போகக்கூடிய வீடியோ ஸ்டார்ட் போஸ்ட் ஸ்டார்ட் எல்லாமே டக்டாக உங்கள் ப்ரொஃபைலில் நிற்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், நான் கேமராக்கு பின்னாடி போகிறேன். சூப்பராக இருக்குது கலெக்ஷன். எம் சைஸு, இது எல்லா சைஸும் இருக்குது. அதில் எல்லா சைஸுமே இருக்கும். என்னென்ன சைஸஸ் நம்ம அவைலபிலிட்டி வச்சுருக்கீங்க? ஆக்சுவலாக நம்மக்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா எஸ் சைஸ்லேருந்து ஓகே 7XL வரைக்கும் சைட் வச்சு. 7XL ஏங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எஸ்ஸு, எம்மு, எல்லு, எக்ஸ்எல்லு, டபுள் எக்ஸ்எல்லு, அவ்வளோ தான் கேள்விப்பட்டிருக்கேன். 7XL நீங்கள் சொல்கிறது வந்து 3XL, 4XL அப்படின்னா என்ன பெரிய ஜாயிண்ட்டாக இருக்கும். சைஸாக இருக்குது. ஓ, இது அப்படின்னா எல்லா சைஸும் இருக்கும். இப்போ எல்லா சைஸுக்கும் இருக்கும். இது வந்து ஷர்ட் மட்டும்தானா இல்லை பேண்ட்டும் கொடுக்குறோம்? ஓ, என்ன சைஸ் வரைக்கும் கொடுக்குறோம்? என்ன 60 inches சைஸ் வரைக்கும் கொடுக்கும். 60 inches? நான் இப்போ வந்து 32. 60 inches? ஆமாம். அதாவது மக்களே, இதை வந்து கவனிக்க வேண்டிய விஷயம், எங்கேயுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அதுவும் பிராண்டட்ல லீ. ஆமாங்க, லீ தான். பாவ் நல்ல கலரு, ஜாரா இருக்கும். ஜாரோ பாய், இப்போ இது வந்து நல்ல ஒரு செமி ஃபார்மல் லுக் இருக்கு. இது எப்பயுமே இப்போ நீங்கள் தீபாவளிக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் இறங்கியிருக்கீங்களா? இல்லை இல்லை, எங்ககிட்ட 365 நாளும் இதுதான் ப்ரைஸ். இப்படி தான் இருக்கும். இப்படி இதுதான் ப்ரைஸு. இதுதான் ப்ரைஸ். அப்போ தீபாவளிக்குன்னு என்ன மக்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கீங்க? எங்ககிட்ட ரேட்டு மட்டும் ஆஃபர் ஆகிது பாருங்க. ஆஃபரே கிடையாது. இது எடுத்தால் அது ஃப்ரீ, அதை எடுத்தால் இது ஃப்ரீ, அதெல்லாம் இல்லைங்க. ஓகே. அப்போது ஆஃபர் வந்து ரேட்டில் தான் அடிக்கிறோம். ஃப்ரீ இன்னைக்கு யாரோலாம் நீங்கள் வந்து இன்னைக்கு யாரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 2199. ஆமாங்க. ஓகே. நம்ம ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து 750 rupees கொடுக்குறோம். 750 rupees? இந்த காப்பின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம்? அதை எங்ககிட்ட வேலையே இல்லைங்க. அதெல்லாம் இல்லாத வியாபாரம் பண்ணுவோம். இல்லை, நான் உங்களோட வியாபார ரகசியத்தை கேட்கக்கூடாது. ஹவு இஸ் இட் பாசிபிள்? நம்ம இப்போ எடுக்கிறது எப்படின்னா, நம்ம சாமானியர்களுக்கு இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ யாரோ கம்பெனி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்டாக்கில் வேர் ஹவுஸில் இருக்க லாட் அப்படியே கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணும். ஓ, கம்ப்ளீட்டாக வந்து நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஷாப் ஓனர்ஸ்க்கு வந்து அது பாசிபிள் இல்லை. பாசிபிள் இல்லை. ஸோ என்னாகும், ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் ரொம்ப பணக்காரங்க வந்து இதை எடுப்பாங்க. எடுத்த ட்ரேடர்ஸ் வந்து 3 traders மாறும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டோட ரேஷியோ எங்கேயோ போயிடும். இது டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம என்ன வால்யூமாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம், ஹோல்சேலும் பண்ணுறோம். ஓகே. இப்போ வந்து நம்ம அந்த நீங்கள் ஹோல்சேல்லாம் அப்போ நீங்கள் வந்து மற்ற கடைக்காரங்களுக்கும் நீங்கள் தரீங்க? தர்றோம். இப்போ நம்ம ஹோல்சேலை ஸ்டாப் பண்ணுறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஃப்ரான்ச்சைசி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஃப்ரான்ச்சைசி நம்ம பண்ணுற ஐடியா இருக்கிறனால இப்போ ஹோல்சேலை ஸ்டாப் பண்ணுறோம். அந்த ஐடியாவை நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணிட்டீங்களா? பிளான் பண்ணி ஐடியாவை? ஆமாங்க, பிளான். ஓகே ஓகே. அப்போ அதை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
ஃப்ரான்சைசி வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணலாம், உங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் இல்லைங்களா? அந்த ஏரியா, அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டோம்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேற யாரும் இன்னொருத்தர் கொடுக்க மாட்டீங்க. யாரும் தட் இஸ் சோ நைஸ், தட் இஸ் சோ நைஸ். அங்கே ஹோல்சேலும் கொடுக்க மாட்டோம், ஃபைன், வேற யாருக்கும் கொடுக்கவும் மாட்டோம். ரொம்ப சந்தோஷம். இங்கே வர வச்சிருக்க காரணமே, நார்மலாகவே ஒரு பிராண்டட் அவுட்லெட்டில் ஒரு சாமானியம் உள்ளே போகணும்னா இன்னைக்கு கோயம்புத்தூரில் எவ்வளவோ கடைகள் இருக்குது. 100 ரூபாய்க்கு கூட சட்டை இருக்குங்க, கண்டிப்பாக தைக்கிற கூலியே இன்னைக்கு வந்து அதிகமாக வரும் இல்லைங்களா? 100 ரூபாய்க்கு கூட சட்டை கொடுக்க முடியுது. ஆனால் ஒரு பிராண்டட்னு போகும்பொழுது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2500 ரூபா 1500 ரூபாய்க்கு கம்மி ஷர்ட்ஸ் கிடையாது கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 700 ரூபாய்க்கு காப்பி இல்லாமல் ஒரு ஒரிஜினலான ஒரு ப்ராடக்ட் நீங்கள் தரது வந்து உண்மையிலேயே கௌபாய்க்கு வந்து ஒரு நல்ல விஷயந்தான். அதாவது கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ப்ராஃபிட் மோர் பிஸ்னஸ், சாமானியரும் பிராண்டை யூஸ் பண்ணணும். இது நல்ல விஷயமே, ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு அங்கே போகிறவங்க எல்லாருமே இன்னைக்கு தீபாவளி பர்ச்சேஸ் பண்ண தான் போகிறாங்க. மக்களே, நீங்கள் எல்லாருமே தீபாவளி பர்ச்சேஸ் பண்ண தான் போகிறீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ஷோரூமுக்கு போக தான் போகிறீங்க, இல்லை ஒரு சின்ன கடைக்கு போக தான் போகிறீங்க. நம்ம அதிகமாக யோசிக்கிறது என்ன, நம்ம பர்ஸு எவ்வளோ கனமாக இருக்குது, அது எதாவது கம்மியாயிருமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன், அதாவது நம்ம கௌபாய்க்கு வந்தீங்கன்னா உங்கள் கணம் மனசில் இருக்கிற பயமும் போகும், பர்ஸில் இருக்கிற கணமும் அப்படியே இருக்கும். கரெக்ட் தானே பாய்? கண்டிப்பாக. ஏன்னா பிராண்டட் ஷர்ட்ஸே இவங்க வந்து இந்த அளவுக்கு தராங்க, காப்பி கிடையாதுங்க, ஒரிஜினல். கண்டிப்பாக நீங்கள் வரணும், நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், எனக்கு பிடிச்சதை நான் எடுக்க போகிறேன். தீபாவளிக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் இறக்கியிருப்பீங்க போல் இருக்கு. எக்கச்சக்கமாக இறக்கியிருக்கோம், அதான் சொல்ல வந்தேன். சரிங்க, நீங்கள் தீபாவளி கலெக்ஷன் ஒன்றும் பார்க்கல. சரி, தீபாவளி கலெக்ஷன் பார்த்து நார்மல் கலெக்ஷன் லெவலில் இருக்கும். இது நார்மலாகவே எப்பயுமே இருக்கிறதா? இருக்கிறதா, ஓகே. இப்படி பார்த்துட்டீங்கன்னா என்ன பாய் கொட்டிட்டீங்க? இது எல்லாமே தீபாவளி கலெக்ஷன். வாவ், இதில் எப்படி இந்த ஸ்பைக்கார் அப்படிங்கிற இந்த இது மட்டும்தான் இருக்கும்? பிரான்ச்சுமே இருக்கும், ஹைலேண்டர், ஓகே, எல்லா பிராண்ட்ஸுமே இருக்கும். இது டாக்கஸு, ஃபைன், எல்லா பிராண்ட்ஸுமே இருக்கும். ஆனால் இதெல்லாம் இன்னமேல் தான் நீங்கள் வந்து இது இனிதான் டிஸ்பிளே பண்ணுவோம். நிறைய பேர் பிளேசர்ஸ் கேட்டிருந்தாங்க, பிளேசர்ஸ் வந்து எங்களுக்கு சைஸ் மெயின்டைன் பண்ணி கொடுக்க முடியாமல் இருந்தது. ஓகே, இது எல்லாமே பிளேசர்ஸ் தான். என்னங்க ரேமண்டு? ரேமண்ட்ஸ் இருக்கும், பாக்ஸ் இருக்கும், பார்க் அவென்யூ இருக்கும். ஆ, பாக்ஸ் வந்து எல்லாமே ரேமண்ட் பிராண்டு தான். எல்லா பிராண்டுமே இருக்கும், ஏரோ இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி 60 இன்ச் வரைக்கும், இதுலயும் பெரிய சைஸ் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும், 7XL. அதே மாதிரி இதுலயும் வச்சிருக்கீங்களா? இல்ல, இதுல டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இதுல ஷேட்ஸும் கலந்து வந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் தீபாவளி கலெக்ஷன்ஸ். ரேட் என்ன ரேட் பாய்? 1500 தான், எது வேணா எடுத்துக்கோங்க. 1500 ரூபாவா? 1500 ரூபாய்க்கு தரேன் பாய். இதெல்லாம் வந்து ஒரு 5000 ரூபா வராது. எம்ஆர்பி என்ன வேணா போட்டுட்டு எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஓகே, நம்ம மக்களுக்கு கொடுக்கறது 1500 ரூபாய்க்கு கொடுக்கும். 1500 ரூபாய்க்கு பிளேசர், அதாவது ஏதோ காப்பி கிடையாதுங்க, ஒரிஜினல். பார்க் அவென்யூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேமண்டோட பாருங்க, ஒரிஜினல் ரேமண்ட் டேக் இருக்குதுல. நீங்கள் இதோட ஜென்யூனிட்டியே நீங்கள் நேரில் வந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் பார்த்துட்டு இருக்கேன், அதனால சொல்கிறேன். ஆக்சுவலாக இது கவரில் பார்த்தா கூட சரியாக தெரியாது. ஒரு நிமிஷம். வாவ், இது மேலே கவர் இருக்கனால உங்களுக்கு கலர் சரியாக ஐடென்டி. ஸ்டிச்சஸ் பாருங்கள் உல் ரிச் அப்படின்னு போட்டு அவனோட அந்த ஆத்தன்டிக் ஒரிஜினல் இது ஃபினிஷ் எப்படி இருக்குமோ இருக்குமோ இல்லை, ஏன்னா இது ஒரிஜினல் தானே, அதனால் அவனோட குவாலிட்டியை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு. கோபாயில் காப்பிக்கு வேலையே இல்லைங்க. அந்த ட்ரஸ்ட் எனக்கு இருக்குது. மக்களே, உங்களுக்கு இருக்கணும்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். நான் இங்கே ப்ரொமோஷனுக்காக வரல, நான் என்னோட ஓன் பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கேன். இன்ஃபேக்ட் நான் பாய்கிட்ட பேசி இந்த மாதிரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். வேறு லெவல் கலெக்ஷன்ஸ். வேறு என்ன பாய் நம்மகிட்ட இருக்குது? கேண்ட்டுங்க, கேண்ட் பிராண்ட். இந்த பிராண்டெல்லாம் கேண்டோட பிராண்டு, லாஸ்ட் டைமே மக்களுக்கு தெரியும். 5999 வர்ற பிராண்டு இது. 5999 ரூபா, 6000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. இதில் எல்லாமே கேண்ட் தாங்க. ஓகே, நிறைய பேர் கஸ்டமர்ஸ் கேட்டாங்க கேண்டே வேணும்னு, நம்ம கொடுத்துருக்கோம். இல்லை, குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக நான் பார்த்தாலே தெரியுது. வேற டிஷர்ட்ஸ் எதாவது இறக்கிருக்கீங்களா பாய்? டிஷர்ட்ஸ் நிறைய வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. ஆனால் ஒன்றும் நம்ம இது பண்ணலை இல்லைங்களா? நாங்கள் சின்னதாக இருக்கு, பெருதிய கடையாக இருக்குன்னு நினச்சோம். இன்றைக்கி எங்களுக்கு இந்த கடை சின்னதாகிருச்சு. பாருங்க, ஹார்லி டேவிட்சன். இந்த ஹார்லி டேவிட்சனோட நான் ஏற்கனவே வந்து ஒரு போட்டிருக்கேன், அதுக்கு மேலே நான் போட்டிருக்கேன். பட் அப்போ இதோடய சைஸ் பார்த்துக்குங்க. இது என் சைஸ் கிடைக்குமா பாய்? இப்போ ஸ்டாக் இல்லை, ஸ்டாக் இல்லை. இப்போ எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? பண்ணி தருவோம். எனக்கு மட்டும்தான் பண்ணுவீங்களா இல்லை மக்களுக்குமே பண்ணி தருவோம்? இந்த கம்பெனியோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் போது ஓகே, ஸ்டாக்ஸ் ஃபுல்லாகவே வரும். ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர், பட் ஸோ நைஸ். ஜீன்ஸ் வந்து இந்த மாதிரி வேரியேஷன் வந்து மோஸ்ட்லி வெளியே கிடைக்கிறது கஷ்டம். கெஸ்ட் பிராண்ட்டு, பிராண்ட் எப்படி இருக்குது, இதோட ஃபீல் எப்படி இருக்குது, கலர் எப்படி இருக்குது பாருங்கள். கெஸ்டரோட பிராண்ட், கெஸ்டோ ரொம்ப திக்குங்க, நல்ல வெயிட்டும் இருக்குது. இது என்ன காஸ்ட் வருதுங்க? 1100 கொடுக்குறோம். 1100 ரூபா, 1100 ரூபா கொடுக்குறோம். இதில் 2900 ரூபா, 2500 ரூபா, அது 2900 ரூபா, இந்த மாதிரியான ரேஞ்சு தான் இருக்கும். அபவ் 3000 இருக்கும். நம்ம கொடுக்குறத வந்து இந்த ரேஞ்சு கொடுக்குறோம். கலர்ஸ் பார்த்துக்கோங்க, எல்லாம் ப்ளூவில் தான் பார்த்துருப்பீங்க. கலர் எல்லாமே வித்தியாசமான கலராக இருக்கும்.
இதுல பிராண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற இந்த 46 ரேங்க்ல நீங்க கேட்டிங்க இல்லையா 46 சைஸ் ஜீன்ஸ் 46 சைஸ் ஜீன்ஸ் பாத்தீங்க பாருங்க 46 இன்சஸ் ஜீன்ஸ் எனக்கு தெரிஞ்சு மத்த இடத்துல இது அவேலபிலிட்டி இருக்கான்னு தெரியல கலர்ஸ் பாருங்க இது எல்லாமே திஸ் இஸ் 44 ஸோ இந்த ஜீன்ஸ் வேணும் ஆனால் எனக்கு இது மார்க்கெட்டில் கிடைக்கல எனக்கு நான் கொஞ்சம் குண்டாக இருக்கேன் எனக்கு ஏற்ற மாதிரி ஜீன்ஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க மனம் தளராதீர்கள் பாய் பாய் நம்ம பாய் கவு பாய் இருக்காங்க ஸோ ஜீன்ஸில் வேறு என்ன பிராண்ட்ஸ் வச்சுருக்கீங்க ஜீன்ஸில் எல்லா பிராண்ட்ஸுமே இருக்குங்க இந்த பிராண்ட் வந்து மக்கள் கலருக்காக எடுத்தோம் எல்லோரும் ப்ளூ கலராகவே இருக்குது இந்த ப்ளூவே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் லைட் ப்ளூ டெனிம் ப்ளூ இதே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் வித்தியாசமான கலர் வேணும்னு நிறைய பேர் கேட்டாங்க அப்போ அதுக்கான தருணம் இது இந்த கலர் இருந்தது நம்ம நிறைய எடுத்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை கலெக்ஷன் பாருங்கள் அந்த பிராண்டில் வேறு ஒன்று பாய் நம்மளை நகரவே விட மாட்டேங்கிறாரு எங்கெங்கேயோ மூட்டை மூட்டையே எடுத்து கொட்டிகிட்டே இருக்கிறாரு இன்னும் வேற ஏதாவது மூட்டை பின்னாடி வச்சுருக்காங்களான்னு தெரியல நிறைய இருக்கு இன்னும் இருக்கான் நம்ம கோயம்புத்தூர் பீப்புள் தே ஆர் வெரி லக்கி நாட் ஓன்லி கோயம்புத்தூரியன்ஸ் ஐ திங்க் நீங்கள் எல்லா இடத்துக்கும் நீங்கள் எல்லாருக்கும் கொரியர் பண்ணி கொரியர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ ரொம்ப டைட் டைட் ஷெடியூல் ஃபெஸ்டிவல் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது ஆமாம் அப்போயும் நைட்டு காலேஜ் பசங்க பார்ட் டைம் வர்றவங்களை வச்சு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓ அதுவோ பசங்களுக்கும் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க கண்டிப்பாக அப்போ அந்த காலேஜ் பசங்க வந்தாங்கன்னா காலேஜ் அவங்க காலேஜ் பசங்களையும் கூட்டிகிட்டு வந்துருவாங்க இது என்ன காஸ்ட் வருதுங்க பாய் இது 1100 1100 400 ரூபாய் கூட வந்து நமக்கு ஜீன்ஸ் கிடைக்கும் ஜீன்ஸ்ன்ற பேரில் கிடைக்கும் ஆனால் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இந்த அளவுக்கு ஃபினிஷோட 2000 கலரிங் பாருங்க அண்ட் இட் இஸ் அப்படி ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு ஸ்டிச்சஸ் பாருங்க ஒரு ஜீன் நம்ம வேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் இருக்கணும் அதே மாதிரி ரஃப் அண்ட் டஃபாக இருக்கிறது தான் இந்த ஜீன்ஸ் கிளாத் பாருங்க வேற லெவலில் இருக்கு கிரீனு இந்த ஜீன்ஸ் எல்லாம் கலர் பார்த்துருக்கு மிலிட்ரி கிரீன்ல மேலே ஸ்டிச்சஸோட வேற லெவலில் இருக்கு சைஸ் என்னப்பா 28 எனக்கு பார்த்தா ஏதோ நான் காலேஜ் டேஸில் போட்ட சைஸ் மாதிரி தெரியுது ஓகே எக்ஸலண்டாக இருக்கு பாய் கலெக்ஷன்ஸ் ஜீன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா இது வந்து ஸ்காட்ச் அண்ட் சோடா இன்டர்நேஷனல் பிராண்டு ஸ்காட்ச் அண்ட் சோடா ரைட் பாருங்க இது வந்து ஜாக் அண்ட் ஜோன்ஸ் ஜாக் அண்ட் ஜோன்ஸ் லீ 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 வந்து இது ஏதோ காப்பி கிடையாதுங்க இட் இஸ் ஒரிஜினல் செய்திங்க இதில் ஆத்தன்டிகேஷன் காமிச்சிருக்கான் லீ அதனோட வாஷ் கேரில் போட்டிருக்காங்க இட் இஸ் ஆத்தன்டிக் வெயிட் சைஸ் கொடுத்துருக்காங்க லென்த் கொடுத்துருக்காங்க லீயோட எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட்டு ரேங்க்லர் இருக்குது ஓ ரேங்க்லர் எல்லாரோட ஃபேவரட் ரேங்க்லர் பட்டனில் பாருங்கள் ரேங்க்லர் இது ஏன் பா இந்த மாதிரி ஒரு இது லேபிள் கட் பண்ணது இருக்கு எங்ககிட்ட இருக்கு ஏன்னா நம்ம புதுசோட விலைக்கு விற்க கூடாது சரிங்க ஸோ நம்ம வந்து சர்ப்ளஸ் ஓகே ஃபேக்டரி அவுட்லெட்னு சொன்னாலே சரி லேபிள் கட் பண்ணியும் தருவாங்க ஓகே அதுவும் நிறைய பீசஸ் வரும் லேபிள் கட் பண்ணது இருக்கும் அதுதான் ஒரிஜினல் அடையாளமே அடையாளமே அதுதான் சரிங்களா ஓகே அதாவது இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா அய்யோ இது ரேங்குலர்னு எப்படி நம்ம பார்ப்பாங்க எப்படி தெரியும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யோசிக்கலாம் பின்னாடி இருக்கு இல்லையா இது வந்து எஃப்எம் ஃப்ளையிங் மிஷின் ப்ளூ லேபிள் ஃப்ளையிங் மிஷின் This is FM. Blue label. இது யூஎஸ் போலோ யூஎஸ் போலோ திரும்பவும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இது எதுவுமே காப்பி கிடையாது திஸ் இஸ் 100% ஒரிஜினல் இந்தாங்க லிவைஸ் இருக்கு லிவிஸ் லூயிஸ் பில்ப் எல்பி இது ஸ்பைக்கார் ஸ்பைக்கார் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா நிறைய ஸ்பைக்கார் இறக்கியிருக்கீங்க ஸ்பைக்கார் இருக்கு சீ த ஃபினிஷிங்க திஸ் இஸ் ஸ்ட்ரெச்சு ஸ்ட்ரெச்சபிள் ஜீன்ஸு Guys, don't miss it. இன்னைக்கு இவருது கிட்ட இருக்கு இந்த வீடியோ வந்த உடனே உடனே காணாமல் போயிடுது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா மிஸ் பண்ணாமல் வந்தீங்கன்னா தான் இது மிஸ் ஆகாது பெப்பே பெப்பே இருக்கு அடுத்து காட்டனுக்கு போயிடலாங்களா இது கேண்டோட பிராண்டுங்க நெல்லி 6000 எம்ஆர்பி இருக்குது நீங்களே பாருங்கள் 6000 எம்ஆர்பி இருக்கிற பேண்ட்டு இது எவ்வளோ பாய் 1000 ரூபீஸா 890 ரூபா 890 ரூபாவா என்னங்க சொல்கிறீங்க 890 ரூபா கொடுக்குறாங்க ஓகே ஏங்க கேண்ட்டு அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து இந்த பேண்ட் வந்து இதோட பட்டன்ஸே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு நல்ல ஒரு இதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பட்டன் நம்ம போடுறதே இதில் தெரியல ஓ இந்த பட்டனுக்கு சீல் கூட பண்ணி வந்திருக்கு எக்ஸலண்ட் இந்த கேண்ட் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6000 இதோட வர்த்து பட் 890 தரீங்க இது ஹூகோ பாஸ் இன்டர்நேஷ்னல் பிராண்டு எப்பா யூத்துங்களா ஹூகோ பாஸ் டோன்ட் மிஸ் திஸ் இன்டர்நேஷ்னல் பிராண்டு கண்டிப்பாக ஹியூகோ பாஸ் பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரிஜினாலிட்டி அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபீலே வந்து ரொம்ப சாஃப்ட் டச் இருக்குது மேக் பாருங்கள் எக்ஸலண்ட் இது என்ன காஸ்ட் இதுவும் 890 ஜீன்ஸுன்னு போனால் 1100 ரூபாய்க்கு தராரு அது எந்த ஜீனாக இருந்தாலும் ஃப்ளையிங் மிஷினாக இருக்கலாம் அல்லது ரேங்குலராக இருக்கலாம் எல்லா பிராண்டும் அதே மாதிரி ஹியூகோ பாஸாக இருக்கட்டும் கேண்டாக இருக்கட்டும்
இந்த மாதிரி வரக்கூடிய கேஷுவல் வேர்க்கு எல்லாமே 890 கரெக்ட் தானே பாய்? ஒரே நிமிஷம், 1100 ரூபாய்க்கு மட்டும் நான் ஜீன்ஸ் கொடுக்கல. ஓகே, 690 ரூபாயிலிருந்து என்கிட்ட ஜீன்ஸ் இருக்கு. ப்ரீமியம் பிராண்ட்ஸ் 1100 ரூபா. ஓகே ஓகே, 690 இருக்கு. 690 ரூபாய்க்கே வந்து 700 ரூபாய்க்கு இருக்கு. நம்ம கடைக்கு வர்றதுக்கு காரணமே வந்து நீங்க பிராண்டட டீல் பண்றீங்க அப்படிங்கிறது தான். அப்ப நீங்க சொல்ற மாதிரி ப்ரீமியம் பிராண்ட்ஸ் அதுதான் எங்களோட டார்கெட். இப்ப நாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, நாங்க எல்லாமே அதை தான் விரும்புறோம். ப்ரீமியம் பிராண்ட்ஸ் தான் நாங்க வேர் பண்றோம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் தருது. ஸோ இன்னொன்று என்னன்னா, இந்த அளவுக்கு சீப்பாக நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்கள் மேலே எங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டும் வருது. சரி, அதெல்லாம் எங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம் ஆமாம் சொன்னோம். ஆமாம், இப்போ நீங்கள் இந்த மாதிரி நிறைய கேஷுவல்ஸ் கொடுத்துருக்கீங்க. டீசல், ஓ டீசல், இதுவும் 890 தானா? 890 தானா? அப்போ அப்போ இதில் இருக்க எல்லாமே 890 தானா? 890 தானா? 890 தானா? எல்லாம் பார்த்துங்கப்பா, 890 தான். டீசல் ஜராமான் இருக்குது, டாரி டாமி ஹில்ஃபிகர் இருக்குது, இந்தியன் டெரெயின் இருக்குது, போலோ இருக்குது, ரால்ஃப்ளன் போலோ இருக்குது. சரிங்களா, யூஎஸ் போலோ இல்லை, ரால்ஃப்ளன் போலோ. இது பாக்ஸ் இருக்குது. திஸ் இஸ் பாக்ஸ் ஃப்ரம் ரேமண்ட். ரேமண்ட் பேண்ட்டு வாங்கணும் அப்படின்ற ஒருவங்களுக்கு, ஒரு நல்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஒரு ரேமண்டோட ஒரு நல்ல ஃபினிஷோட இருக்கக்கூடிய பாக்ஸ் 890. கிரேட். இல்லை இன்னும் பிராண்ட்ஸ் இருக்குங்க, ஜராமான், அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பென்சர்மேன். ஓகே, இது வந்து மேங்கோ, மேங்கோவில் ப்ரீமியம் பிராண்டு. இது வந்து ஸ்காட்ச் அண்ட் சோடா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து ஷோடிஸ். ஓகே, இந்தியன் டெரெயினில் திஸ் இஸ் புரூக்ளின் ஃபிட். இதுவும் 890 தானா? ஓகே, அப்போ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி 28-60 இன்சஸ் வரைக்கும் உங்களால் தர முடியும். பெரிய பெரிய சைஸ் கொடுக்குறோம். கொடுக்குறீங்க, ஆன் ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்களா? ஆன் ரிக்வஸ்ட் இல்லை, எப்பயுமே ஸ்டாக்ஸ் இருக்கும். ஆனால் எங்களுக்கு பெரிய சைஸு தான் கஸ்டமர்ஸ் ஜாஸ்தி. சீக்கிரமாகவே, ஆமாம், எல்லா இடத்துலையும் கிடைக்கிற விஷயம்னா உங்களுக்கு தெரியாது. ஆமாம், பட் நீங்கள் வந்து இதுதான் உங்களோட யூனிக்னஸ்ன்னு நான் நினைக்கிறேன். பிராண்டட் பண்ணுறீங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸல் கேள்விப்பட்டிருக்கோம். அதான் நான் முதல் சொன்ன மாதிரி டபுள் எக்ஸ்எல் கேள்விப்பட்டிருக்கோம், ட்ரிபிள் எக்ஸ்எலே நான் கேள்விப்பட்டதில்லை. இப்போ ட்ரிபிள் எக்ஸ்எல் போய், 4XL போய், 5XL போய், 6XL போய், 7XL வரைக்கும் பண்ணுறீங்க. கண்டிப்பாக, இது 3XL லீ கூப்பரோட பிராண்டு. 3XL நான் சொன்ன மாதிரி எக்ஸ்எல், 2XL போய், 3XL லீ கூப்பர். இது 5XL. 5XL பாருங்கள் எப்படி ஒரு ஃபினிஷு. அதாவது நம்ம நார்மலாக நம்ம ஒரு மீடியம், ஸ்மாலு, லார்ஜு, இதில் இருக்கக்கூடிய ஃபினிஷை ஒரு பெரிய சைஸ்லேயும் அவங்க கொடுத்துருக்காங்க. 5XL கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். 6XL இதுலேயே கால்வின் கிளைன் பிராண்ட் இருக்குது. 3XL இது பாருங்கள், சிகே சிகே பிராண்ட். கௌபாயினாலே பிராண்டு ஆகி போச்சு. ஃபேட்டாக இருப்பாங்க. ஓகே, ஆனால் டாலாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தனி ஃபிட் இருக்குது. இது வந்து டால் ஃபிட்டுன்னு சொல்லுவோம். இது பார்த்துட்டிங்கன்னா 7XL சைஸ் வரும். 7XL கைஸ். இதில் பார்த்துட்டிங்கன்னா டிஷர்ட்ஸ்லேயும் உங்களுக்கு காமிக்கலாம். 5XL எல்லா சைஸும் இருக்குங்க. 7XL வரைக்கும் அதுலேயே தரும். ஓகே ஓகே, இங்கே பாருங்கள், இது ஒரு நல்ல பிராண்டட் டிஷர்ட்டு, நல்ல ஃபினிஷோட பக்கா எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்டு. 4XL திஸ் இஸ் 5XL. கம்ப்ளீட்டாக இந்த டிஷர்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபுல்லாகவே டிஷர்ட்ஸ் தான். ஓகே, டிஷர்ட்ஸ் எல்லாம் என்ன ரேஞ்ச் பாய்? காஸ்ட் வைஸ் 200 வந்து ரவுண்ட் நெக்கு, 200-240 கொடுக்குறோம். ஓகே, ரவுண்ட் நெக்ஸ். காலர் டிஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 350 கொடுக்குறோம், 390 கொடுக்குறோம், 290 ஃபுல் ஹேண்ட் கொடுக்குறோம், 390 கொடுக்குறோம், ஃபுல் ஹேண்ட்லேயே காலர் கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கிரேட், இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் டிஷர்ட் மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து பொண்ணுங்கள்லாம் புறாம போட போகிறாங்க. பசங்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இந்த அளவுக்கு பிராண்டட் ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு இதே மாதிரி ஒரு பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிற ஒரு கடை இல்லையேன்னு. நம்ம இதே வந்து இதோட பின்னாடி நிறைய இடம் இருக்குது. ஓகே, லேடிஸ்க்கும் கிட்ஸுக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். சலீம் பாய், வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சார், மிக அருமையான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கீங்க கோயம்புத்தூர் மக்களுக்கு. மேன்மேலும் வந்து சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எப்போ சென்னை வரீங்க? சென்னை நிறைய பேர் ஃப்ரான்ச்சைஸி கேட்டிருக்காங்க, கூடிய சீக்கிரம் வரும். கௌபாயங்க, ஃப்ரான்ச்சைஸி இல்லை, நீங்களே வரணும். வந்தீங்கன்னா நம்ம மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே ஆவலோடு காத்திருக்கோம். எங்கள் நண்பர்கள் சார்பாக நான் சொல்கிறேன், அங்கே வாங்க, கலக்குறோம், ஜெயிக்கிறோம். கண்டிப்பாக கலக்குறோம், ஜெயிக்கிறோம்.